சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தகே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. அனைத்து நல்ல உறவினர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது வருடப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷத்தின் பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பஞ்சாங்கம் அப்படின்னு சொன்னாவே பல பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அது வெறும் பழைய பஞ்சாங்கம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பஞ்சாங்கம்தான் நாம் பார்த்தோம் சொன்னால் கடந்த காலங்களில் சுனாமி முதற்கொண்டு நடந்து முடிந்த நமக்கு ஏற்பட்ட கொரோனா வரைக்கும் பஞ்சாங்கத்தில் குறிப்பு இருந்தது என்பதை யாராலும் மறுக்கவும் மறக்கவும் முடியாது. அதனால தான் அந்த பஞ்சாங்கத்தில் முன்கூட்டியே சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த வருஷம் நடக்கும். அப்படி நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னெச்சரியாக இருக்கணும். யார் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கணும்? அரசாட்சி செயல்கள் மட்டும் முன்னெச்சரிக்கணும் இல்லை, நாமும் ஒவ்வொருவரும் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், வரக்கூடியதை எதிர்த்து அதை வெற்றி காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வருடப்பிறப்பு அன்னைக்கு பல இடங்களில் கோயில்களெல்லாம் படிப்பாங்க. அப்போல்லாம் கிராமத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரையும் உட்கார வச்சு பஞ்சாங்கத்தில் என்னென்ன இருக்கிறதுன்னு படித்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கை தரத்தை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் என்பது தான் யதார்த்தமான உண்மை. வருஷங்கள் நிறைய போயிட்டு தான் இருக்குது. அப்போது ஒவ்வொரு வருஷமும் வரும்போது இந்த வருஷத்துக்கு பேர் குரோதி வருஷம் அப்படின்னு பேர். குரோதி அப்படின்னாவே கேட்கறதுக்கே கொஞ்சம் குளிர்மாக இருக்கக்கூடிய விஷயந்தான். குரோதி அப்படின்னாவே குரோதம் அப்படின்னு பேர். குரோதம்னா என்ன? பகை அப்படின்னு பேர். ஒரு பொதுவான பலன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வருஷத்தில் பகைமை ஜாஸ்தி இருக்கும். என்ன சொல்கிறாங்க? குரோதி வருஷம் மிகுந்த குரோதங்களை கொண்ட வருஷமாக இருக்கும். நாடெங்கும் கொள்ளையர்கள் மூலம் செல்வம் கொள்ளையெடுக்கப்படும். திருடர்களால் மக்கள் பயப்படுவார்கள். மேகங்கள் அதிகமாக தோன்றலாம், மழை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் அந்த பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கு. இது என்ன புது விஷயமா? ஒவ்வொரு வருஷம் நடக்கிறது தானே அப்படிங்கிற நான் நினைப்போம். எல்லாமே நடந்திருந்தால் கூட நாம் எப்படி ஆட்சி செலுத்த வேண்டும், நம்முடைய மக்கள் எப்படி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியாளர்களுக்கு மட்டும் இல்லை, தனி மனிதன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதுதான் இந்த பஞ்சாங்கம் என்று இருக்கிறது. பஞ்சாங்கம் என்று சொன்னாலே பஞ்ச அங்கங்களை கொண்டது. என்னென்னது? வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான அங்கங்களை கொண்டது. பஞ்ச அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பஞ்சபூதங்கள்னு சொன்ன இல்லையா, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இது அஞ்சுமே பஞ்சபூதங்கள் சொல்கிறோம். இந்த அஞ்சுமே நமக்கு தேவைதான். ஆனால் அஞ்சில் ஒன்று முரண்பாடாக இருந்தால் கூட, அதிகமாக மழை வந்தால் வெள்ளம் வந்துடும், மழையே இல்லைன்னா வறட்சி ஆகிடும், காற்று அடித்தா புயல் வரும், அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் நாம் நம்முடைய நாட்களை கடந்து செல்வதற்கு இந்த அஞ்சும் தேவை என்பதைத்தான் இந்த பஞ்சாங்கம் நமக்கு உணர்த்துகிறது. அப்போது இந்த பஞ்சாங்கம் பார்க்குறோம் அப்படின் சொன்னால் நம்மளாம் சொல்கிறோம், ஒருத்தரை பார்த்து கேட்குறோம், எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னவோப்பா ஒரு நாள் போகிறது ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு. யுகம்னா என்னென்னு தெரியாது நமக்கு, ஆனால் யுகம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லோருமே பொதுவாக சொல்லிடுறோம். அப்போது யுகம் ஒன்று இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். எல்லாருமே யுகம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறோம். அப்போ அந்த யுகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய யுகம் என்ன மாதிரி யுகம்? கலியுகத்தில் இருக்கும். அப்போ கலியுகம் இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி
பல யுகங்கள் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அப்படி கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, பல யுகங்களை நாம் பார்க்கிறோம். எப்படி கலியுகம் இருக்குதோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யுகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிரேத்தாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் அப்படிங்கிறத மூணு யுகங்கள் போய் இப்போது கலியுகம் சொல்லக்கூடிய கலியுகம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். சரி, இந்த கலியுகம் எல்லாத்துக்கும் காலப்புருஷன் ஒருத்திருக்கான். யார்? ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணுத்தையும் செய்யக்கூடியவன் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவின் நாபியிலிருந்து பிறந்தவன் தான் யார்? பிரம்மா. பிரம்மா தான் எல்லாத்தையுமே படைக்கிறது, எல்லாமே அவன் தான் பண்ணுறான். அப்போ அவனுடைய நாட்கள் சொல்கிறோம். நம்முடைய நாளுன்னு சொன்னாவே 24 மணி நேரம் நம்முடைய நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆனால் பிரம்மாவிற்கு பல ஆண்டுகள் சேர்ந்தால் ஒரு இரவு ஒரு பகல். அப்படிப்பட்ட பிரம்மாவின் மூலமாக படைக்கப்பட்ட அனைவர்களுமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த பஞ்சாங்கம் சொல்லுது. எப்படி அது நமக்கு காட்டி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கா, இன்றைக்கி திதி நல்லாயிருக்கா அப்படின்லாம் பார்க்குறோம். சரி, வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், முகூர்த்தத்தை பார்க்குறோம். எப்படிப்பட்ட முகூர்த்தங்கள் வேணும்னு பார்க்குறோம். பிரம்ம முகூர்த்தம் ஒன்று இருக்குது, காலை 4:30. அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி முகூர்த்தம் ஒன்று இருக்குது. அபிஜித் முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் இருக்குது, அது 12 மணிக்கு பண்ணக்கூடிய முகூர்த்தம். அதே மாதிரி கோத்துளி முகூர்த்தம்னு இருக்குது, சாயங்காலத்தை பண்ணக்கூடிய முகூர்த்தம் இருக்குது. இன்னும் ஆந்திர பிரதேசலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, காலையில் வெடிகாலையில் 3 மணிக்கு பண்ணக்கூடிய முகூர்த்தமாக இருக்குது. இப்போது நாளைக்கு நமக்கு தமிழ் வருடப்பிறப்பு, கடந்த வாரம்தான் தெலுங்கு வருடப்பிறப்பு ஆரம்பித்தது. அப்போது பொதுவாக வருடப்பிறப்பு அப்படின்னா என்ன, வருடப்பிறப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எப்படியாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். வேறொரு காணொலியில் பஞ்சாங்கம்னா என்ன, பஞ்சாங்கத்தில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வேறொரு காணொலியில் நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஆனால் இந்த காணொலியில் நான் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், இந்த பஞ்சாங்கம் அப்படின்ற பார்த்தோம் சொன்னால் என்ன சொல்லுது நமக்கு, எப்படி இருக்கணும்னு சொல்கிறத விட நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள். ஏன்னா கிரேத்தாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் சொன்ன மூணு யுகம் சொன்ன இல்லையா, அந்த மூணு யுகத்தில் இருந்தவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவர்கள் தர்மம் செஞ்சவங்க எப்படி இருந்தாங்க, அதர்மம் செஞ்சவங்க எப்படி இருந்தாங்க, அப்போ இன்னைக்கு கலியுகத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் நமக்கு இந்த சென்ற யுகங்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அந்த கிரேத்தாயுகம் சொன்னோம் இல்லையா, அந்த கிரேத்தாயுகத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சொர்ணகாலம்னு பேர். சத்திய யுகம்னு அதுக்கு ஒரு பேர் இருந்தது. ஏன்னு கேட்டால், எப்படி ஒரு பசுவிற்கு 4 கால்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தர்மம் சொல்லக்கூடிய 4 தர்மம் என்னென்ன தர்மம் நம்ம சொல்லணும் இல்லையா, தபசு, சௌஷம், தயா, சத்தியம், இது 4 கூடியதான் தர்மம்னே பேர். மொத்தத்துக்கும் தர்மம், இது பண்ணாதான் உலகக்ஷேமம் நல்லாயிருக்கும். அந்த கிரேத்தாயுகத்தில் புண்ணியம் எடுத்தோம்னு சொன்னிச்சிங்க, உதாரணத்துக்கு 20% புண்ணியம்னா பாவமே யாரும் இல்லை. 20 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா யாருமே பாவம் பண்ணலை. அந்த காலத்து ஜனங்கள்லாம் தங்க பாத்திரத்தை பயன்படுத்தினாங்க. அவங்க எக்ஸ்சேஞ்சுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் தங்க நாணயங்கள் பயன்படுத்தினாங்க அவங்கெல்லாம். அந்த சொர்ணயுகத்தில் ஒவ்வொருத்தரும் அடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய 4 அடி 28 முழம் சொல்கிறான். அவங்களுடைய ஆயுள் 100,000 ஆயுள் இருந்தாங்களாம். தானியம் விளைச்சல்லாம் 7 முறை தானிய வடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க எந்த அளவுக்கு தபஸ் பண்ணியிருக்கணும், தபஸ் எதுக்கு பண்ணுறாங்க, உலகம் நல்லா இருக்கணும். சௌச்சம்னா என்ன, நித்திய கர்மானுஷ்டங்கள், அவரவர்கள் அவர்களுடைய கர்மாக்களை பூஜை பலன்களை செய்ய வேண்டும். தயா அப்படின்னு பார்த்தா, தயானா என்ன, கருணை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கருணை காட்டுறது, நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லக்கூடிய தயா, ஒருத்தருக்கு அதை பரிமாற்றிக்கொள்வது, சகோதரத்துவம், சமூக நீதினு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த தயாவில் வரும். சத்தியம்னா சத்தியமே பேசுறது. அந்த கிரேத்தாயுகத்தில் அசத்தியமே யாரும் பேச மாட்டாங்களாம், எல்லாம் சத்தியமே பேசினாக அந்த யுகத்துக்கு பேரே சொர்ணயுகம், சத்தியுகன் பேர் இருந்தது.
அந்த யுகங்கள் வந்து கொஞ்ச நாள் அப்படியே போகும்போது அழியக்கூடிய நேரம். ஏன்னா காலபுருஷன் பகவான் எல்லாத்தையும் ஒவ்வொரு காலத்துக்குன்னு ஒரு நேரம் கணிச்சு வச்சுருக்கிறான். அந்த மாதிரி அந்த நேரத்தில் அந்த திரேதாயுகம் முடிஞ்ச பிறகு திரேதாயுகம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த திரேதாயுகத்தில் பார்த்தீங்கன்னா 20 பதம் நம்ம சொன்னோம் இல்லையா, புண்ணியங்கிறத, புண்ணியங்கிறது 15 ஆகி பாவங்கிறது கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. புண்ணியம் 15, பாவம் 5 மாறியது. அந்த காலத்தில் நம்ம ஸ்வர்ணத்தில் யூஸ் பண்ணோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்வர்ணம், வீட்டில் தங்க பாத்திரம் இதெல்லாம் வச்சுருந்தோம். இந்த திரேதாயத்தில் என்னாச்சு, கொஞ்சம் பாவம் வந்த உடனே ஸ்வர்ணமயம்லாம் போய் ரஜத்தமயம் ஆகிடுச்சு. ரஜத்தம்னு என்ன, வெள்ளியை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் எதாவது வாங்கணுச்சுன்னா வெள்ளியை கொடுத்து பயன்படுத்துகிறாங்க. இவங்களுடைய ஆயுள் காலம் எவ்வளோ தெரியுமா, 10,000 வருடம் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும். முன்னாடி 100,000 இருந்தவன் 10,000 வருடம் இருந்தாங்க. இவங்க உயரம் எவ்வளோ ஆச்சு தெரியுமா, 20 மாறிடுச்சு. 28 முழம் இருந்தவன் 20 முழமாக மாறிட்டாங்க. உளைச்சல் என்பது 7 முறைக்கு பதிலாக 5 முறையாக ஆகிறது. அப்போ இந்த மக்கள் எந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அதை வைத்துத்தான் அந்த யுகம் என்பது அந்த காலத்தில் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் திரேதாயுகமும் மறைந்தது. பிரளயம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரளயத்தில் மறைந்த பிறகு துவாபர யுகம் ஆரம்பமாச்சு. துவாபர யுகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் புண்ணியம் 10 பாவமும் 10 மாறியது. 15 20 15 15 10 மாறிடுச்சு. ஈக்குவல் புண்ணியம் பாதி பாவம் பாதி ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆச்சு அவங்களுக்கு, அவங்களுடைய ஆயுள் காலம் என்பது 10,000 வருடம் வாழக்கூடிய ஒரு மனிதன் 1,000 வருடம் தான் வாழ முடிந்தது. அவருடைய தானிய முறை என்பது வருடத்திற்கு 3 முறை தானியம் விளைச்சல் பெற்றது. அவர்கள் பயன்படுத்திய பாத்திரம் என்ன தெரியுமா உங்களுக்கு, தங்கம் போய் வெள்ளி போய் தாமிர பாத்திரத்தை பயன்படுத்தினார்கள். தாமிர நாணயங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஏதாவது ஒன்று வாங்கணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா அதை கொடுத்து தான் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத யுகங்களில் நம்ம பார்த்தோம். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தில் பார்த்தோம். அப்புறம் கலியுகம்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தோம் இல்லையாப்பா. இந்த கலியுகம் நமக்கு, கலியுகத்தில் நாம் இருக்க இப்போ இல்லை, வருஷங்கள் பல வருஷமாக ஆயிடுச்சு கலியுகம் ஆரம்பித்து. அதில் நாம் இருக்கக்கூடிய இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 500,000 ஆண்டுகள் தான் கலியுகம் முடிஞ்சிருக்கு. இன்னும் நாம் பல லட்ச வருடங்கள் கலியுகத்தில் வாழப்போகிறோம். என்னென்னலாம் பார்க்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, நாங்கள் பின்னாடி வரக்கூடிய நம்ம சந்ததிகள் அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ இந்த கலியுகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே டேர்ன் ஆகிடுது. எப்படி மாறியது அப்படின்னு சொன்னால், புண்ணியம் என்பது 5, பாவம் என்பது 15 மாறிடுச்சு. அதான் சொல்கிறோம், என்ன பாவம் பண்ணணும் தெரிலப்பா, நான் இப்படி இருக்கிறேன், அவன் என்ன புண்ணியம் பண்ணணும், நல்லா இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு யதார்த்தமாக பேசிக்கிற விஷயங்கள்லாம் சாதாரணமானதில்லை. எல்லாம் வந்து அந்தந்த யுகத்தில் எப்படி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பஞ்சாங்கம் செய்து. ஏன்னா தர்மம் 4 சொன்னோம் இல்லையா, தபசு, அதுக்கப்புறம் சௌச்சம், தயா, சத்தியம், இது எல்லாமே 4 கால்கள் மாதிரி, ரிக், யஜுர், சாம, அதர்ம, ஏதோ மாதிரி 4 பசுக்களுக்கு, ஒரு பசுக்கு எப்படி 4 காலோ, அந்த 4 கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பித்து கடைசியில் என்னாச்சு, 5, 15 புண்ணியம் 5 பாவம் 15 வரும்போது, இந்த காலத்தில் கலியுகத்தில் இப்போ இருக்கிற யுகம் இல்லை, ஒரு 500,000 வருஷத்துக்கு முன்னாடி கலியுகம் ஆரம்பிச்சு இல்லையா, அப்போ இருந்தவங்களோட உயரம் அடி எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு, 3.5 ஜப்பானில் இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் 3.5 இருந்தாங்களாம். அப்போ தானிய முறை வருடத்திற்கு 2 முறை தான் ஆகும். அவங்க ஆயுள் காலம் எவ்வளோ தெரியுமா, 120 வருடம். சராசரியாக ஒருத்தன் வாழறான்னு சொன்னால் 120 வருஷம் வாழணும். அதனால தான் என்ன சொல்லணும் நம்ம கூட, சதமானம் பகவதி சதாயு புருஷ தேவேந்திரிய ஆயுஷ் ஏவேந்திரத்தின் 120 வருஷம் வாழணும் வாழ்த்துறோம். ஆனால் இந்த இப்போ இருக்க கலியுகத்தில் அது கூட கிடையாது. சின்ன வயசுலேயும் போகிறவங்க இருக்கிறாங்க, பெரிய வயசுலையும் போகிறவங்க இருக்கிறாங்க. அப்போ கலியுக தர்மம் என்பது எந்த அளவுக்கு குறைந்து பாவம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பஞ்சாங்கத்து மூலியமாக பார்க்குறோம். இந்த கலியுகத்தில் மக்கள் பயன்படுத்திய பண்டங்கள் என்ன தெரியுமா, ஸ்வர்ணம் போய் வெள்ளி போய் தாம்பரம் போய் மண்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள். நாம் இல்லை, நமக்கு முன்னார் இருந்த கலியுகத்த மக்கள் எல்லாம் என்ன பயன்படுத்துகிறாங்க, மண்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள்.
அவர்கள் உபயோகித்த நாணயம் என்ன தெரியுமா? அதே செப்பு நாணயமும் அலுமினிய நாணயத்தையும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது இப்போ நாம் கலியுகத்தில் எப்படி இருக்கணும்? இந்த பஞ்சாங்கத்தை பார்த்தோன்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த வருஷம் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், மழை பெய்யும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்துருக்கள் பயம் ஏற்படும், குரோதம் ஜாஸ்தி ஏற்படும், சொத்து விவகாரம் நிறைய வரும், இதெல்லாம் உண்மையா அப்படின்னா பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடியதில் 99.9% உண்மையாக நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. அதை நம்ம முன்காலத்தில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். அப்போது இதிலேருந்து நாம் எப்படி வெளியே வரணும், இதை எப்படி வின்வ செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு பஞ்சாங்கம் சொல்லிக் கொடுக்குது. அப்போ எல்லாம் பண்ணணும்னு என்ன சொல்கிறோம், அந்த நான்கையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். தபஸ் பண்ணணும். இப்போ போய் தபஸ் காட்டெல்லாம் தபஸ் பண்ண முடியுமா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஜபம் பண்ணணும். உலக க்ஷேமத்துக்காக 5 நிமிடம் தியானம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜபம் சொன்னால் தனி மனிதன் மட்டுமில்லை அவனும் வளர்ந்து மற்றவர்களையும் வளர்த்து விடுவதற்கு அந்த தியானம் என்பது கை கொடுக்கும். அடுத்து என்ன பண்ணும், சௌச்சம் பண்ணும். சௌச்சம் என்ன சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, அதே மாதிரி அவர்களுக்குரிய கர்மாக்களை அவரவர்கள் சரியாக செய்ய வேண்டும். செஞ்சோம் சொன்னால் வீடு நல்லா இருந்தால் அந்த தெரு நல்லாயிருக்கும், தெரு நல்லா இருந்தால் ஊர் நல்லாயிருக்கும், ஊர் நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும், உலகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் அவருடைய கர்மாக்களை தர்ம வழியிலிருந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மூணாவது என்ன பார்த்தோம், தயா. தயானா கருணை. இன்றைக்கி நிறைய இடத்துல கருணை உள்ளங்கள்லாம் இருக்குது, இல்லங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. கருணை உள்ளங்களும் இருக்குது, கருணை இல்லங்களும் இருக்குது. அந்த கருணைகளெல்லாம் எப்படி மாறி போச்சு, இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கொண்டு போய் அந்த கருணை இல்லத்தை சேர்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட கருணை இருக்கக்கூடாது. ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும், நல்லிணக்கத்தை போற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சமநீதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த தயா சொல்லுது. அதை நாம் கடைப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லது நடக்கும். கடைசியாக சொல்லக்கூடியதாக ரொம்ப கஷ்டமான விஷயம், சத்தியமாக இருக்கணுங்கிறான். சத்தியம் எங்கே இருக்குது இன்றைக்கி இந்த கலியுகத்தில்? சத்திய ஆத்மான்னு எடுத்தோம் சொன்னால் 1000 ஒருத்தனை தான் எடுக்க முடியும். முக்கால்வாசி பேர் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் விரலுக்கு ஏற்ற மாதிரி சில பாவங்கள் சொல்கிறோம், சில பொய்கள் சொல்கிறோம். அப்போ சத்தியம் என்பது எங்கே இருக்குன்னா, நாம் நம்முடைய கடமைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதில் தான் பெரிய சத்தியம் இருக்குங்கிறான். அதுக்காக என்ன, கொள்ளையடித்து பணத்தை சேர்க்கறது, இன்னொரு பொருளை அபகரிக்கிறது, மாற்றான் மனைவி பார்க்கறது, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் பார்க்காம சத்திய வழியில் நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத இந்த பஞ்சாங்க புது வருடப்பிறப்பில் நாம் பார்க்குறோம். புது வருடப்பிறப்புக்கு வேறு என்னங்க சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா, என்ன சொல்லுது புது வருடப்பிறப்புனா, முதல் கோணல் மற்றும் கோணல். அப்போ முதல்லாக இருக்கிறதே நல்லபடியாக இருக்கணும். அப்போ முதல் நாளே நாம் எழுந்து நம்முடைய பழக்க வழக்கங்களை நல்வழிப்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த வருடம் பூரா நமக்கு நல்லதே நடக்கும். சொல்லுவாங்க இல்லையா, நல்லதே பேசு, நல்லதே நினை, நல்லதையே சொல், நல்லதையே கேள் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்திலையும் நல்லதே செய்தோம் என்று சொன்னால் அனைவரும் நன்றாக இருப்பார்கள் என்பது தான் இந்த பஞ்சாங்கம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஏன்னு கேட்டால் பஞ்சாங்கத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கு, அதையெல்லாம் இன்னொரு காணல் நாம் பார்த்தா கூட நிறைய பேர் சொல்கிறாங்க பஞ்சாங்கம் படிக்கிறதுலாம் ரொம்ப வேஸ்ட்டுங்க, எதுக்குங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னாவே நல்ல காரியம் சொன்னால் பஞ்சாங்கம் தேவைப்படுகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பஞ்ச அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம். அதனால் எப்படி ஒரு கையில் 5 விரல் இருக்கோ 5 விரலை சேர்ந்தால் தான் ஒரு பொருள் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் நாம் பஞ்ச அங்கங்களை கொண்ட பஞ்சாங்கத்தை பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் இன்றைக்கி எப்படி நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குது. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி காலையில் எழுந்தவுடனே முதல் நாள் எழுந்தவுடனே நீங்கள் நம்முடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு என்பதை கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வீட்டுகள்லாம் வெளியில் போனோன்னா வாசலிலேயே ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் புஷ்பங்கள்லாம் வச்சுருப்பாங்க.
எதுக்கு வச்சுருக்காங்கல்லாம், ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணுன்னு சொன்னால், அந்த மலர்கள் நம்முடைய மனதை மென்மைப்படுத்தும். அதனால் என்ன பண்ணுன்னா, இந்த வருடப்பிறப்பன்னைக்கு காலையிலேயே நாம் கூட மா, பலா, வாழை என்று சொல்லக்கூடிய முக்கனிகளையும் அனைத்து புஷ்பங்களையும் ஒவ்வொரு தட்டில் வச்சு, நம்முடைய நாணயங்கள் வச்சு, ஒரு தட்டில் புது வஸ்திரங்களை வடித்து, அதுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடியை வச்சு வச்சோம்னா, காலையில் எழுந்த உடனே அந்த கண்ணாடியை தான் பார்க்கணும். இந்த வஸ்திரங்கள்லாம் இதெல்லாம் வச்சுருக்கிறது தான் பார்க்குறது வேறு விஷயம், கண்ணாடியை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிம்பம் அதில் பிரதிபிம்பமாக தெரியும். நாம் கூட எழுந்தோம்னா கண்ணாடியை பார்த்தோம்னு சொன்னீங்க, நம்முடைய பிம்பம் பிரதிபிம்பமாக தெரியும். அப்போ நாம் எப்படி இருக்கிறது அந்த கண்ணாடி நமக்கு காட்டி கொடுக்குமா, அது பண்ணணும். அது மட்டும் இல்லை, காலை எழுந்த உடனே நீங்கள் நம்முடைய ஹிந்து தர்மம் இவ்வளோ ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறத பாருங்களேன். எழுந்த உடனே நீங்கள் அப்படியே உங்களுடைய படுக்கையிலே உட்காருங்க, தப்பு கிடையாதுங்கிறான், அதுக்காக அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படியே உக்காந்து ரெண்டு கையை தேய்த்து, கராக்ரே வசுதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலேத்து கோவிந்தம் பிரபாதே கரதரிசனம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கையாக ரெண்டு கையால் தேய்ச்சி அப்படியே கண்ணில் வச்சு அப்படி எடுத்தோம்னு சொன்னால் வச்சுங்களேன், அந்த கை மட்டும் நமக்கு தோணாது, கைக்குள்ளார தேவதைகள் 3300 கூட தேவதைகள் கையில் அப்படியே இருக்கிறாங்கிறத நம்ம ஹிந்து தர்மம் காட்டி கொடுக்குது. இன்னொன்று, நம்ம குளிக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்களா, இதெல்லாம் பஞ்சாங்கத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள். குளிக்கிறோம், எப்படி எப்படியோ குளிக்கிறோம், ஒவ்வொருத்தர் ஷவர் போட்டு குளிக்கிறோம், ஒருத்தர் நின்று குளிக்கிறோம், ஒருத்தர் உக்காந்து குளிக்கிறோம். இதெல்லாம் சொன்னால் பலருக்கு ஏற்றுக்க முடியாத விஷயம், எப்படி குளித்தா நாங்கள் அழுக்கு தானங்க போச்சு. அது அழுக்க போகிறதுக்காக குளிக்கிறது இல்லை, உள்ளத்தில் அழுக்க போகணும்னு சொன்னால் தியானம் பண்ணும், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணும், அதெல்லாம் வேறு அழுக்கு. நம்ம உடல் அழுக்க போகணும்னு சொன்னால் எப்படி குளிக்கணும், மனசு நம்ம உடலை பூரா வெப்பம், சூரிய வெப்பம் சொல்ல, அந்த வெப்பம் பூரா இருக்கும்போது தண்ணியை எடுத்த உடனே முதல்ல அந்த தண்ணியை ஒரு சொம்பில் எடுத்து வச்சுட்டு அதை ஆவாகணும். ஏன்னா பல பேருக்கு வறுமையினால் பல தீர்த்த யாத்திரை பண்ண முடியாது, பல பேர் தனக்கு ஏற்பட்ட முதுமையினால் தீர்த்த யாத்திரை பண்ண முடியாது, பணம் இருந்தும் போக முடியாது, பணம் இல்லைன்னும் போக முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி பலர் தள்ளப்பட்டு இருக்கிறோம். அப்போ எப்படி நம்ம எல்லா தீர்த்தமும் இருக்குது, எல்லாம் கேட்குறோம், கங்கா, யமுனா, சரஸ்வதி இவ்வளோ தீர்த்தம் இருக்குது, எங்கே போய் நம்மால் குளிக்க முடியுது அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சொம்பில் தண்ணி கீழே எடுத்து வச்சுட்டு அதை மேலே கையை வச்சுட்டு, கங்கேச்ச யமுனா சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரு அப்படின்னு கையை முடிந்து, நாராயணாய வித்மகே நாராயணாய வித்மகே வாசுதேவாய தமகே தன்னை தீர்த்த பிரசோதையாத் அப்படின்னு ஆவாகனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தலையில் புரோக்ஷம் பண்ணோன்னு வச்சிங்களேன், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளிலுமே நாம் குளித்த ஒரு புண்ணியம் அந்த ஒரு சொம்பு தண்ணி நமக்கு கிடச்சிரும். எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவர்கள் போயிட்டு வரட்டோம், கேட்குறாங்க இல்லையா, என்னங்க தீபாவளி இருக்குது, கங்கா ஸ்நானம் ஆச்சான்னா, கங்காவில் பல குளிச்சுட்டு வந்தோம், வீட்டில் இருக்கிற ஜலத்தை போட்டு கங்காவை ஆவாகனம் பண்ணுறோம். அதனால் அந்த தண்ணியை ஆவாகனம் பண்ணி குளித்தோம்னு சொன்னால் அவ்வளோ பலன் இருக்குங்கிறத இந்த பஞ்சாங்கம் நமக்கு எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லை, அந்த குளிக்கிறது மட்டும் இல்லை, எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத கூட விஞ்ஞானபூர்வமும் சரி நம்முடைய ஜோதிட சாஸ்திரப்பூர்வம் எப்படி சொல்லுதுன்னா, முதல்ல தண்ணியை எடுத்துட்டு முழங்காலிருந்து தண்ணி ஊற்றணும், அடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய தோல்லேருந்து தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம்தான் தலைக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா வெப்பம் தலையில் அதிகமாக இருக்கும், அந்த வெப்பம் குறையணும்னு சொன்னால் கீழேருந்து கொட்டிலே வந்தோம்னா மேலே வரும்போது அந்த வெப்பம் வருது, தனியம் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த பஞ்சாங்க சிரவணத்துக்கு சிருஷ்டி திதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்ல அந்த மூன்று தொழிலையும் செய்து வரும் திருமூர்த்திகள் யார், இவங்க மணி போகிறோம், பிரம்மா விஷ்ணு சிவன், இவங்களுடைய ஆஜையின்படி இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி அதை அனுசரித்து ஆதித்யம் முதலான நவகிரகங்கள், ஆதித்யனார சூரியன் மல் கொண்டு 9 நவகிரகங்களும் பிரதி வருஷமும் ஒவ்வொரு வருடமும்
ஒவ்வொரு பொறுப்பையும் மேற்கொண்டு, இப்போ நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க இல்லையா, என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரே எல்லாத்தையும் வச்சுக்கிறாரா, முதலமைச்சர், நிதியமைச்சர், உணவு அமைச்சர் அப்படின்னு பல பல அமைச்சர்களை ஏற்படுத்தி அந்தந்த துறையை பார்க்க சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த நவகிரகங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நவ நாயகர்களாக இருந்து இந்த உலகத்தை வழிநடத்தி செல்லுகிறார்கள் என்பது தான் இந்த பஞ்சாங்க படனம், பஞ்சாங்க ஸ்ரவணம் அப்படின்றது. இந்த நவநாயகர்களின் செயல்களுக்கு அன்றாடம் 9 நாயகர்கள், இவர்கள் யார் அன்றாடம் ஏற்படுகிற யார் என்னார், ஒவ்வொருத்தர் துணை, இப்போ சீஃப் மினிஸ்டர் பண்ணக்கூடிய 2 பேர் போகிறாங்க இல்லையா, அதே மாதிரி துணை யார் இருக்கிறாங்கன்னா திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இது 5 தான் ஆதாரமாக இருக்குது. ஒரு பிரதம மந்திரியோ முதலமைச்சரோ போனால் தனியாக போவாங்க, கூட எவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ பிளாக் கார்ட்ஸ் வருது, அதே மாதிரி இவங்கெல்லாம் இருந்து தான் இதை 5 அங்கங்களையும் 365 நாட்களுக்கும் கணித்துக்கு ஒரு பலனுக்குத்தான் நூலுக்குத்தான் பஞ்சாங்கம் அப்படின்னு போகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த கிரகம் என்னென்ன பொறுப்பேற்று நடத்துகிறது, ஏன் ஒவ்வொரு மந்திரிக்கும் என்னென்ன பொறுப்பு இருக்குல்ல, அது மாதிரி ஒவ்வொரு கிரகம் இருக்குது, அந்த கிரகங்கள் நடத்துகிறது, அதன் பலன்கள் என்ன என்கிற விரகங்களும் தான் இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிறது. சுப பலன்களும் இருக்கிறது, அசுப பலன்களும் இருக்கிறது. யோகத்தை பற்றியும், கரணத்தை பற்றியும், திதியை பற்றியும், நட்சத்திரத்தை பற்றியும், வாரத்தை பற்றியும் இந்த புது பஞ்சாங்கம் சொல்லுது. சரி, இந்த புது பஞ்சாங்கம் படிக்கிறதால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லுது பஞ்சாங்க பலன்னா, ஸ்ரீ கல்யாண குணாவகம் ரிபுஹரம் துஸ்வப்பன தோஷாபகம் கங்காஸ்நான விசேஷ புண்ணிய பலதம் கோதான துல்லியம் ருணாம் ஆயுர் விருத்திம் தித முத்தமம் சுபகரம் சௌபாகிய சம்பத்பிரதம் நானா கர்ம சுசாதனம் சமுதிதம் பஞ்சாம மாகர்ணியதாம் அப்படின்னு சொல்லுது. என்ன அதன் அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த பஞ்சாங்க படனத்தை கேட்பவர்களுக்கும் சொல்லும்போது கேட்கணும், கேட்க முடியல எங்கெங்கேயோ இருக்கும் அப்படின்னு ஏதாவது யார் சொல்கிறாங்களோ அதை கேட்டோம்னு சொன்னால் எல்லா விதமான நற்குணங்களும் கிடைக்கின்றன. இப்போ சொன்னோம் இந்த வருஷம் குரோதி வருஷம்னு சொன்னோம், அப்போ என்ன விரோதம் ஜாஸ்தியாக இருக்கும், பகை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது இந்த பஞ்சாங்க படனத்தை கேட்பதாலேயே மட்டுமே போகிறோம் விரோதிகளை வலிவிழக்க செய்கிறது. நம்ம எதிர்த்து ஒரு விரோதி வரோம்னு சொன்னால் அவன் பலம் பாதியாக குறைஞ்சி போயிடும், கெட்ட கனவுகளால் ஏற்படும் தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும். தூங்கப்படுத்தாவே இன்றைக்கி தூக்கமே வரலைங்க, ஏதோதோ கனவுலாம் வருதுங்க அப்படின்னு பல பேர் சொல்லுவோம், நம்ம கேட்குறோம். அப்போ இந்த கனவுலாம் வராமல் நிம்மதியாக தூங்கணும்னு சொன்னால் பஞ்சாங்கத்தை பார்க்க வேண்டும். மேலும் கங்கா ஸ்நானத்தில் ஏற்படும் புண்ணிய பலன் சொன்னேன் இல்லையா, கங்கையில் போய் குளிக்க முடியலன்னு சொன்னால் இந்த பஞ்சாங்க சிரவணத்தை காதால் கேட்டாலே போதும் கங்காஸ்நானத்தில் ஏற்பட்ட புண்ணியங்களும் கோதானத்தினால் உண்டாகும் பலன்களும் கிடைக்கும். கோதானம் அப்படின்னா என்னங்கர்த்தம், கோதானம் பசுக்களுக்குரிய எல்லா தேவதைகளும் நமக்கு ஆர்ப்பரித்து கொடுக்குறாங்க. அப்போது ஒரு கோதானம் பண்ணால் என்ன பலனோ அது பூரா இந்த பஞ்சாங்கத்தை கேட்டாவே நமக்கு பலன் கிடைக்கும். அது மட்டுமா கிடைக்கும், நல்ல பலன்களும் நீண்ட ஆயுளும் எல்லா விதமான சௌக்கியங்களும் செல்வங்களும் உண்டாகின்றன என்கிற பலன்களைத்தான் இந்த ஸ்லோகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதைத்தான் நாம் இந்த பஞ்சாங்கத்தின் மூலியமாக பார்க்குறோம். அதுவும் இல்லை, இந்த பஞ்சாங்கம் இன்னொன்று நமக்கு எடுத்து காட்டுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யார் எவ்வளோ எவ்வளவு செலவு பண்ணணும், நீங்கள் எப்படி இருக்கணும், எவ்வளோ செலவு பண்ணாமல் இருக்கணும், எவ்வளோ செய்யணும், நீங்கள் எப்படி தர்மமாக இருக்கணும், எப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இது காட்டி கொடுக்குது. இது இன்னொன்று சொல்லுது, நம்முடைய நட்சத்திரம் ராசி பலன் இதன் மூலியமாக நமக்கு எவ்வளோ வருமானம் இருக்கும், ஒரு ராசிக்கு இவ்வளோ வருமானம், இவர் இவ்வளோ செலவு பண்ணக்கூடாது, இவர் இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க என்பதை நம்ம பார்க்குறோம். ஆகையினால் இந்த பஞ்சாங்கம் என்பது நமக்கு உபயோகமானத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் இந்த
பஞ்சாங்கத்தின் மூலியமாக யார் யாருக்கு எவ்வளவு ஆதாயம் எவ்வளவு விரயம் என்பதையும் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக மேஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8 ரூபாய் வருமானம் என்றால் 14 ரூபாய் விரயம் ஏற்படும். ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 ரூபாய் வருமானம் என்றால் 8 ரூபாய் செலவு ஏற்படும். மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு 5 ரூபாய் வருமானம் என்றால் 5 ரூபாயும் விரயம் ஏற்படும். கடகராசிக்காரர்கள் 5 ரூபாய் வருமானம் என்றால் 11 ரூபாய் விரயம் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2 ரூபாய் வருமானம் என்றால் 14 ரூபாய் செலவு ஏற்படும். தனுர் மீன ராசிக்காரர்களுக்கு 11 ரூபாய் வருமானம் என்றால் 5 ரூபாய் செலவு ஏற்படும். மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு 14 ரூபாய் ஆதாயம் என்றால் 14 ரூபாய் விரயம் ஏற்படும். இதன் மூலமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் எவ்வளவு சேமிக்க வேண்டும் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே இந்த பஞ்சாங்கம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. மொத்தமாக ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த வருடத்தில் ஆதாயம் என்பது 47 ஆகவும் விரயம் என்பது 71 ஆகவும் இருப்பதால் நாம் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல அரசாட்சி செய்யக்கூடியவர்களுக்கும் சொல்கிறாங்க இல்லையா, பட்ஜெட்லாம் போடுற பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம், பட்ஜெட்டில் விலைவாசி ஏறி போச்சுன்னு சொல்கிறோம். அப்போது இதை வைத்துத்தான் அரசாங்கமே நடக்கிறது, இது மூலியம்தான் அரசாங்கத்தையும் நடத்த முடியும் என்பதை சொல்லி நாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது சொன்னால் இந்த குரோதி வருஷத்தைக் கண்டு பயப்படாமல் மேலே சொன்ன தபசு சௌச்சம் தயா சத்தியம் என்ற 4 ஒரு சேர கடைபிடித்தோம் என்று சொன்னால் எப்படி ஜபம் பக்தி மூலியமாக பகவானை அடைவது, சௌச்சம் நித்திய கர்மாஷ்டங்களை ஒழுங்காக செய்வது, கருணை ஒருத்தர் மேல் கருணை கொள்வது, சத்தியமே பேசுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இந்த வருடமும் எப்படி கிரேத்தாயுகம் சத்தியயுகமாக இருந்ததோ அதேபோல் நம்மாலும் இந்த வருடத்தில் வாழ முடியும் என்பதை மனதில் கொண்டு அதை பின்பற்றுவோம் என்று சொல்லி அனைவரும் நலமுடன் வாழ வளமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹே.